இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் காதலி இல்லாத நேரத்தில் அந்த காதலியினுடைய மகளை பாலியல் வன்புணர்வு செய்த காதலனின் ஆண் உறுப்பை கள்ள காதலி வெட்டி இருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரியில் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது பெண்களுக்கு எதிரான வன்முடைமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதனை தடுக்க காவல்துறையும் அரசும் எத்தனையோ நடவடிக்கை எடுத்தும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை குறிப்பாக காதலிக்க மறுக்கும் பெண்களின் முகத்தில் ஆசிட்டு வீசுவது காதலித்து கற்பழித்து கர்ப்பமாக்கி கைவிடுவது காதலித்து திருமணம் செய்து கொண்டு வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வது இப்படிப்பட்ட எண்ணற்ற கொடுமைகளை பெண்கள் தினந்தோறும் அனுபவித்து வருகிறார்கள் இதேபோல கள்ளக்காதல் வலையில் வீழ்த்தி பாலியல் ரீதியாகவும் பெண்கள் சுரண்டப்படுகின்றனர் இது போன்ற ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் அரங்கேறியுள்ளது அதாவது லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகிவகஞ்ச் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து இரண்டு வருடமாக முப்பத்தி ரெண்டு வயதான காதலனுடன் வசித்து வருகிறார் கணவன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தன்னை அடித்து துன்புறுத்தி வந்ததால் கணவனை விட்டு பிரிந்து அந்த இளைஞனுடன் அந்த பெண் வாழ்ந்து வருகிறார் விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கு பதினாலு வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் சமீப காலமாக கள்ள அடிக்கடி குடித்துவிட்டு வந்து அந்த பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளார் இப்படிதான் கடந்த வாரம் புதன் அந்த பெண் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர் நேரிலேயே பார்த்திருக்கிறார் அதாவது தன்னுடைய பதினாலு வயது மகளை கள்ளக்காதலன் பாலியல் பலாத்காரம் செய்ததை அந்த பெண் நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய மகளை அந்த காதலனிடமிருந்து காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அந்த கள்ளக்காதலனோ இதில் நீ தலையிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று அந்த கள்ளக்காதலன் அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் ஆனால் பெற்ற மகளாயிற்று எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும் அதனால் அந்த பெண் காதலனிடமிருந்து தப்பி சென்று சமையலறையில் இருக்கக்கூடிய காய்கறி வெட்டும் கத்தியை கொண்டு வந்து காதலன் அசந்த நேரம் பார்த்து காதலனின் ஆணுறுப்பை கடுமையாக வெட்டியிருக்கிறார் அதில் கள்ளக்காதலன் அலறி தொடுத்திருக்கிறார் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்கள் அந்த கள்ளக்காதலனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கள்ளக்காதலனுக்கு பாடம் புகட்டவே அவனுடைய ஆண் உறுப்பை வெட்டியதாக அந்த பெண் கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் காதலன் மீது போலீசார் போக்சோ சட்டத்திற்கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த நபருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் சிகிச்சைக்காக லக்னோவுக்கு மாற்றப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த பொண்ணு பண்ணது சரியா இல்லை வேறு எந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்